கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119:130 சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள். சங்கீதம் 119:130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. த அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் கிவ்ஸ் லைட், இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள். ஏன் இந்த வேத வகுப்புகள், அதை நாம் பிரசித்தம் பண்ணும்போது, அன்ஃபோல்டு பண்ணும்போது அது என்ன செய்கிறதாம், அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. இட் கிவ்ஸ் லைட். அது மாத்திரமல்ல, இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள். நாம் எளியவர்கள், பேதைகள், ஆனாலும் அவர் வெளிச்சம் தரும்பொழுது அது நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறது. உம்முடைய அது என்ன செய்கிறதாம், 130 சங்கீதம், பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குமா, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள், அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறது, மற்றதை புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக தான் இந்த வேத வகுப்புகள். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் Yeah.
இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அந்த ரத்தம் தான் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ரத்தம். அந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். இட்ஸ் a precious blood of our Lord Jesus Christ. தேவன் மனு உருக்கொண்டு மனு குலத்தை மீட்டு எடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். மனிதர்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை மறந்து போகலாம், ஆனால் நீர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது. You are the same yesterday, today and forever. You never change. அதனால் தான் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல். I am that I am. நீ போய் நிற்கும் பொழுது நான் மாறி போகிறவர் அல்ல, பின்வாங்கி போகிறவர் அல்ல, நான் இருக்கிற வண்ணமாக இருப்பேன். உன்னோடு இருப்பேன் என்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூடவே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி ஜபம் மட்டும் ஆசீர்வாதம் மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வண்ணமாக ஆண்டவரே இது நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும், பாடல் மூலமாக இடைப்படும், இசையின் மூலமாக இடைப்படும், வேத வாசிப்பு மூலமாக இடைப்படும். நீர் பேசுகிற தெய்வம், பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. உமக்கு வாயாக மாத்திரம் எங்களை பயன்படுத்திக் கொள்ள. சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சத்தம் துணிப்பதாக. நீர் பேசுவீராக. வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நாம் அமைக்கப்படட்டும். இந்த வேத வகுப்புகள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியமாக இருக்கட்டும். மனக்கண்கள் திறக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் இதை விளக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் செழித்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் நாம் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய முகங்கள் நிச்சயம் பிரகாசிக்கும். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. என்றென்றும் பாக்கியவான் கரை நம்பினவன் என்றென்றும் செய்
பெருகும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கூடும், ஒன்றிலும் நீங்கள் குறைவுபடுவதில்லை. கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அம்மாலே எல்லாம் கூடும்,
வாழ்வில் அசையாமல் நம்பூரமாக இருப்பவரே, அலை மோதும் வாழ்வில் அசையாமல் மறுபடியுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளை தினம் மறந்து விடாதீர்கள். நாளைக்கு நம்முடைய மேகஸ்தம்பம் உபவாச கூட்டம் ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமைகளிலே 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறது, 2 மணிக்கெல்லாம் முடிந்துவிடும். குடும்பம் குடும்பமாக தயவு செய்து வந்து பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனையும் பார்க்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் பதில் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர். இந்த வருஷத்தில் முதல் உபவாச கூட்டம், ஜனவரி மாதத்தில் நடக்கிற உபவாச கூட்டம், எல்லோருக்கும் விடுமுறை. யாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லோருக்குமே விடுமுறை. ஒரு சிலர் தங்கள் ஊர்களுக்கு போகிறார்கள், மற்றவங்களெல்லாம் சென்னை பட்டணத்தில் இங்கே தான் இருக்கிறீங்க. வந்து கலந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிக்க வேண்டாமா? புதிய தீர்மானங்களை எடுக்கிற நேரம் அது. புதிய தீர்மானங்களை எடுங்க. கர்த்தர் அவைகளுக்கு உதவி செய்வார். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். முடிவிலே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இது என்ன உபவாச கூட்டத்தில் போய் கர்த்தருடைய பந்தியை பரிமாறுறாங்களே என்று நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். மற்ற காரியங்களை நினைப்பதற்காக அல்ல, அவரை நினைவு கூறும்படி. ஏனென்றால் அதில் பங்கு கொள்ளும்போது நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் இயேசுவே சொன்னார். நாளைய தினத்தில் சில வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசுவே சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். வந்து பங்கு கொள்ளுங்கள், சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சரீரத்திலே சுகத்தை உணர்வீர்கள். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணாதபடி அநேகருடைய மனக்கண்களை குருடாக்குகிறான், தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவான், அவ்வளோதான், அதற்கு தடை ஏற்படும். கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிறது ஆயிருக்கும். பங்கு அந்த ஐக்கியத்திலிருந்து உங்களை பிரித்து விட நினைப்பான்.
எதற்கும் செவி கொடுக்காதீர்கள். குப்பைகளை எங்கே போடுறோம்? குப்பை தொட்டியில் தான் போடுறோம். சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டா கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இல்லாமல் போய்விடுவோம். வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மனதோடு அவரை துதிப்போம், அவரை போற்றி பாடுவோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம், வார்த்தையை கேட்போம், கடைசியில் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம். அந்த வெளிச்சம் உங்களிலே உதிக்க கடவுது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது நாலு தினத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 119:105 நாம் வாசிக்க கேட்போம். Psalm 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை பிட்டுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக. எங்கள் மேல் ஃபால் அ ஃப்ரெஷ் ஆனஸ் லார்ட். ஆண்டவரே, எங்கள் மேல் அப்படியே நீர் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். நேசரே, உம் திரு பாதத்தில் நாங்கள் அமரும் பொழுது எங்களோடு நீர் பேசுகிறீர், எங்களோடு இடைப்படுகிறீர். ஆண்டவரே, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நீர் எங்களோடு ஆண்டவரே எல்லாவற்றையும், இன்னல்கள் என்றால் என்ன என்றாலும் சரி, அவைகளெல்லாம் தாண்டி உம்மை பிரியாமல் இருக்கும்படியாக நீர் உதவி செய்து வருகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் மன கண்களை நீர் திறந்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த தேவன் எங்களோடு இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவ ஆவியானவர் இப்பொழுது விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடும், மன பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு மன கவலைகள் அகன்று போகட்டும். அடுத்த அடி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கலக்கத்தின் ஆவியை அகற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியின் உடையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்ததை திரும்பி கொடுக்கிற தேவன், இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன், எங்கள் தேவன் நல்லவர். உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையின் மூலமாக இப்பொழுது வெளிப்படுவீராக. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. அந்த வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. சோர்ந்து போகிற நேரங்களிலே தீர்மானங்கள் என்ன எடுப்பது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. வார்த்தையில் வெளிப்பட்ட தேவன், கர்த்தருடைய சத்த நமக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு கூடவே இருக்கிறார். அவருடைய கிருபைகள் இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதுதான் Proverbs 6:23 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறதை கவனியுங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. For the commandment is a lamp and the law is a light and reproofs of instructions are the way of life. கட்டளையே விளக்கா, வேதமே வெளிச்சம். வெளிச்சம் எங்கேயோ தேடிக்கொண்டு போக முடியாது. வெளிச்சம் இங்கே கையில் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அந்நாட்களிலே, வேதம் இல்லாத நாட்களிலே கர்த்தர் பேசுவாரா என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்படிதான் அவர்கள் விசுவாசித்து நடந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட, உரைக்கப்பட்ட வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வெளிச்சம் நமக்கு, அதுதான் விளக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறதும் அதுதான். Yohan 1:9-11 நாம் வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
that was the true light which lighteth every man that cometh into the world. He was in the world, and the world was made by him, and the world knew him not. He came unto his own, and his own received him not. பாருங்கள், இந்த ஒளி யாரும் அல்ல, வேறு யாரும் அல்ல, தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இந்த உலகத்திலே உதித்தார் அல்லவா. அவருக்கு பெயர் என்ன? இயேசு, ரட்சிக்கிறவர், ரட்சகர். அவர் தான் அந்த ஒளியா. அது மாத்திரமல்ல, நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் தேவனுடைய அன்பு. எந்த தலைவனும் சிஷியனுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்க மாட்டான். உலக மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஏனென்றால் குருவை மிஞ்சின சிஷியன் ஆகிடுவான் என்று நினைப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மனு குலத்தை மீட்டெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கீங்க என்று சொல்கிறார். யார் சொல்ல முடியும்? அது மாத்திரமல்ல, தான் இருக்கிற இடத்துல நம்மையும் அவர் உயர் ஸ்தானங்களில் வைத்திருக்கிறாராம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பூலோகத்திற்கு அடுத்த கீழ்த்தரமான எண்ணங்களாக இருக்கக்கூடாது. குறை சொல்லுகிறது, புறம்பு அந்த காரியங்களை, புறம்பான காரியங்களிலே, உலக காரியங்களிலே நாட்டம் வைக்கிறது, கோல் செல்வது, இப்பேற்பட்ட காலெல்லாம் காரியங்கள்லாம் ஒரு கீழ்த்தரமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார், அவரோடு உட்கார வைத்திருக்கிறாராம். அப்பொழுது அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை போல் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை அப்படி இருக்க வேண்டும். அது எப்படி வரும்? அவருடைய சாயல் நமக்குள்ளாக, அவருடைய காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது, அந்த தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது. அது ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒளி அல்ல, அந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் தான், இயேசு தான் அந்த ஒளி. மனுஷன் இன்றைக்கு பிரகாசிப்பான் என்றால் அந்த ஒளியை கொண்டு தான் பிரகாசிக்க முடியும். மற்ற ஒளியெல்லாம் அது ஒளி என்று சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ஒளி தான், ஆண்டவர் தான், இயேசுவே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் ஒளி. அவர் உள்ளே இருக்கும்பொழுது நாம் பிரகாசிக்கிறவர்களாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் உலகத்தில் இருந்தாராம். ஆண்டவரை குறித்து பேசுகிறத பாருங்க, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இந்த உலகங்கள் சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 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 புக்கை நான், என்சைக்ளோபீடியா, அஸ்ட்ரானமி என்சைக்ளோபீடியா, ஸ்டார்ஸ் பற்றியெல்லாம் ஜூடாவுடைய புக்கை நான் வாசித்து கொண்டிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால். ஆச்சரியமாக இருக்குது, இது வரைக்கும் கண்டுபிடிக்காத கோள்கள் இருக்கிறது, பிளானட்ஸ் இருக்குது, கண்டே பிடிக்க முடியல. ஆச்சரியமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, பூமியை விட பெரிய கோளங்கள் இருக்கிறது, அதை கிட்ட போக முடியல. என்னென்னமோ ராக்கெட் அனுப்பி பார்க்குறான். என்ன எழுதுகிறார்கள் என்றால், அங்கே பூமி அளவுக்கு ஒரு புயல் காற்று அங்கே இருக்குதுன்றான், ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குன்றான். அதனால் கிட்ட கூட போக முடியல சில பிளானட் கிட்ட. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குமா? பூமியில் இருக்கிறதுல, அதாவது ஸ்பீடு வந்து இருக்கிறதுலே டாப் ஸ்பீட், அவ்வளோ கடுமையான ஒரு புயல் அடிக்கிறதுனா அது வந்து அங்கே குறைவாக மதிப்பிடப்படுது. அப்படின்னா பாருங்கள், எவ்வளவு அந்த புயல், அந்த காற்றின் வேகம் அவ்வளோ இருக்கிறது பாருங்கள். ஆனால் சுவாசிக்க முடியாது, கிட்ட கூட போக முடியல. அப்படி இருக்கிறது. பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறான், அதற்குள்ளாக சென்றால் வேறு ஒரு உலகம் இருக்கும்ன்றான். போக முடியல, போய் பார்த்ததில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது அதெல்லாம் படித்தா. ஆனால் பூமி பாருங்கள், ஒரு குட்டியுண்டாக இருக்குது, சின்னது, சின்ன பிளானட், அழகாக இருக்குது. ஏனென்றால் தண்ணி இருக்கிறதுனால இந்த சூரிய ஒளி படும்பொழுது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்பொழுது பாருங்கள், அதை அந்த பூமியில் அந்தரத்தில் தொங்க விட்டுருக்காராம். யோபுல வாசிக்கிறோம் இல்லையா, அவர் அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறார்.
அங்கே மனிதனை வாழும்படியாக செய்கிறார் பாருங்கள். அதற்கேற்ற சூழ்நிலை, அதற்கேற்ற காரியங்கள், பிளான்டேஷன் என்னென்ன அற்புதமாக அழகாக பண்ணி வச்சுருக்கார் ஆண்டவர். அந்த இவ்வளவு பிளானட்ஸ் இருந்தாலும் இந்த பூமியை நேசித்து அதில் மனு ஊறு கொண்டு அவர் வந்திருக்கார் பாருங்கள். அதான் சொல்கிறது, உலகங்கள் உலகத்தில் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லையா? அவரை அறியலை. இயேசுநாதர் நடந்து போகிறார் அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று பேசுகிறாங்க. வேதத்தை படித்தவங்க தான், மோசேயின் பிரமாணங்களை கற்றவர்கள் தான். ஆனால் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படலை, மனக்கண்கள் திறக்கப்படலை. ஒரு சாதாரண யூதனை போல் நினச்சிக்கிட்டாங்க. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம், இவன் பிசாசை துரத்துறான், பிசாசின் தலைவன் பேல்செபூலை வச்சு இவன் துரத்துறான்னு பேசினாங்க. பேசினவர்கள் யார்? எல்லாம் வேதத்தை கற்றவர்கள், ஞானிகள், அறிவாளிங்க, அறிவாளிங்க தான் பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு தெரியுது இப்போது அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று. தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பாரம்பரியங்கள், மதம் அப்படியே கண்ணை மூடிடுச்சு. 11வது வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாருங்கள், 12வது வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் யார்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அன்றைக்கு தன் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவருடைய திசை, அவருடைய முகம் புறஜாதியார்களுக்கு சுவிசேஷம் வெளிவந்தது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் யார்? அடிமைகள் அல்ல. பிசாசின் பிடிகளிலும் அவனுடைய ஆதிக்கத்திலும் இருந்து நம்மை மீட்ட ஆண்டவருக்கு நம்முடைய நாம் பிள்ளைகள். பிள்ளைகள் என்ன அதிகாரம் இருக்கும் பாருங்கள். ஒரு வீட்டில் பிள்ளைக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வரார்னு வச்சுங்க, நல்ல டை கட்டியிருப்பார், நல்ல சூட்டு கூட போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு புக்கு விற்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை டிக்ஷனரி விற்கிறவங்களாக இருக்கலாம், நல்ல சூட்டு, நல்ல பேண்ட்டு, நல்ல ஒரு ஷூஸு. அது மாத்திரமல்ல, எந்த வாகனத்தில் வரானோ தெரியல, நல்ல இப்போ காஸ்ட்லி பைக்ஸ் வச்சுருக்காங்க. வந்து என்ன செய்கிறாங்க, கதவை தட்டுறான், பெல்லை அடிக்கிறான். என்ன சொல்கிறீங்க? இப்போ நேரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் டை கட்டின்னு வர்றதுனாலையும், நல்ல சூட்டு போட்டுன்னு வர்றதுனாலையும் உள்ளே விட்டுறீங்களா வீட்டு உள்ள? இல்லவே இல்லை. அதே நேரத்தில் ஒரு பையன் வர்றான், ஒரு சின்ன பிள்ளை வருது, ஒரு மகள் வருது. எப்படி வருது? அழுக்கான ஷூஸு, விளையாட்டு வருது, சாக்கர் விளையாட்டு வருது, ஒரு வேளை கிரிக்கெட் விளையாட்டு வரலாம், டென்னிஸ் விளையாட்டு வரலாம். காலெல்லாம் அழுக்காக இருக்குது, ஷூஸு, மற்ற காரெல்லாம், சாக்ஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது. நேராக எங்கே போகுது? நேராக பெட்ரூம் போகுது, நேராக கிச்சனுக்கு போகுது. ஏன் போகுது? ஏன் அவர்களா அப்படி நுழைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க? எதுக்கு? அவங்க பிள்ளைகள். பிள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்குது பாருங்கள். எங்கள் அப்பா, நான் நுழைஞ்சு போவேன், என் வீடு இது, நான் போவேன். அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில். இயேசு ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தகப்பன். அதனால தான் பாருங்கள், அந்த இளையகுமாரன் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, போய் அவனை கட்டி அணைக்கிறார். அவன் எவ்வளோ அழுக்காக இருக்கிறான்னு பார்க்கவே இல்லையே. டேய், பண்ணிக்கிட்டு இருந்தியா, நாத்த அடிக்குதா? ஆ, உலக மனுஷன் அப்படி கேட்பான், ஆனால் ஆண்டவர் அப்படி கேட்கிறவர் அல்ல. அவர் பார், கட்டி அணைக்கிறார். அதுதான் தகப்பன். அத்தனை பேருக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். அதிகாரம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் இன்றைக்கு பயன்படுத்த, நம்முடைய மனக்கண்களை தேவன் திறப்பாராக. ஏன் அந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். யோவான், ஜான் சாப்டர் 3 வெர்ஸ் 20, பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. For everyone that doeth evil hateth the light, neither cometh to the light, lest his deeds should be reproved. பொல்லாங்கு செய்கிற எவனும், பொல்லாங்கு எப்படி வந்தது? தேவன் நல்லா தானே படிச்சாரு. பொல்லாங்கு தள்ளப்பட்ட
அந்த சத்துருவால் வந்தது. பொல்லாங்க விதைக்கிறான், பொல்லாங்க விதைக்கிறான், பொல்லாங்க விதைச்சதுனால அங்கே என்ன நடக்கிறது, அங்கே முள்ளும் குறுக்கும் விளைகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, பொல்லாங்க செய்கிறவன், அப்போது பொல்லாங்க இருக்கிறனா அவன் ஒளியின் இடத்துல வரமாட்டான், ஒளியின் எடுத்து ஒளியை பகைக்கிறானா? அதனால் தான் இயேசுவை அன்றைக்கு பகைத்தார்கள். ஏனென்றால் தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான். இன்ன கிரியை மாம்சத்தின் கிரியைகள், பகைகள், விரோதங்கள், மற்றவர்களுக்கு புறம்பா பேசுகிறதே பாவம்னு சொல்லுது. அதான் மாம்சத்தின் கிரியைகள், பொல்லாங்கான கிரியைகள். ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் கொலை செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை சொல்லலாம், ஆனால் மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு நினைப்பதே பாவம் அல்லவா? அது பொல்லாங்கானுடைய கிரியை. சதி திட்டம் பண்ணுறது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குழி தோன்றுறது, புறம்பா பேசுறது, இதெல்லாமே மனதிலிருந்து உள்ளந்து வருது பாருங்க, அது பொல்லாங்கானுடைய கிரியை. ஒருவனுடைய காணிக்க ஆண்டவர் அங்கீகரிக்கல. இவன் கொண்டு வந்தது காயை கொண்டு வந்தான், உகந்த காணிக்க இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். அங்கே பாருங்க, அங்கே முதத்தரமான ஒரு பலியை செலுத்துகிறான், ஆனால் அங்கே பொறாமை வருது. எப்படி வந்தது? தன்னுடைய கிரியைகள் நன்மையாக இருந்தால் வராதே, ஆண்டவரிடத்தில் தானே கேட்டிருக்கணும். அவன் ஏண்டவரே என் காணிக்கை எடுத்துக்கலை, ஏன் கண்களை திறந்துவிடும் என்று கேட்க அவனுக்கு மனசில்லை. கொலை செய்கிற அளவுக்கு போகிறான் பாருங்க. இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. ஒருவருக்கு விரோதமான ஒருவர் பகை, ஒருவர் உயர்த்தப்பட்டால் அடுத்தவனுக்கு பகை வருது. என்னை விட அவன் ஒரு ரெண்டு மாடி கட்டிட்டானே, ஒரு பகை. என்னை விட அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறானே, பகை. வேலை ஸ்தலங்களில் எப்படி நடக்குது, குடும்பங்களில் எப்படி நடக்குது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பகை. இவையெல்லாம் பொல்லாங்கானுடைய கிரியைகள். அதனால் எங்கே இயேசு வெளிச்சம், பரிசுத்தாவியானவள் வெளிச்சம், டார்ச், அடித்தாதான் தெரியும், வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும் எங்கே தேள் இருக்குது, எங்கே பாம்பு இருக்குது, எங்கே பூனா இருக்குது, எங்கே விஷப்பூச்சி இருக்குது, எங்கே நல்லா இருக்குது. அந்த பரிசுத்தாவியானவர் வந்தால் அங்கே வெளிச்சம் காட்டுவார் என்றால் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால தான் கிட்டையே வரமாட்டான். அது மாத்திரமல்ல, இருக்கிறதுலே மோசமான வியாதி இருக்கு தெரியுங்களா, சுயநீதி. எனக்கு எல்லாம் தெரியும், என்னோடு ஆண்டவர் பேசுகிறாரு, அவனோடு தான் பேசுகிறாரா? இல்லை இல்லை இல்லை, ஒரு இரட்சகனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் பாருங்கள், விரோதமாக எழும்பினவர்கள் யார்? ஆசாரியன் எழும்புறான், ஒரு தீர்க்கதரிசி எழும்புறான், ஆனால் யார்? இரட்சகன். ஆண்டவர் இரட்சகனை கொடுத்தார், சொந்த மக்களை எழும்புறாங்க. எங்கிருந்து வருது இதெல்லாம்? ஆண்டவர் உன்னோட மாத்திரம் பேசுகிறாரா, எங்களோடும் பேசுகிறார்? ஆனால் ஆண்டவர் நிரூபித்து காண்பிக்கிறார் பாருங்க. தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷத்தில் நிரூபித்து காண்பிப்பார். அதனால்தான் ஒரு வார்த்தை ஒரு சந்தத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது நேற்றுலாம் கூட, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமை இருக்குது, பதருடைய வேலை என்ன? அது மூடி இருக்கிறது தான், அந்த ஷக். அது ஒரு நேரம் வரும்பொழுது அது போயிடும், ஆனால் கோதுமை தான் வெளியேற பெற்றது. அந்த கார்னர், அந்த முதலாளி, அந்த தோட்டத்தின் முதலாளி எங்கே இருப்பார்? பதறுகிட்டே நிற்பான் இல்லை, எங்கே இருப்பார்? எது மேலே கவனம் இருக்கும்? அந்த கோதுமை மணி மேலே கவனம் இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களையும் என்னையும் அந்த கோதுமை மணிகளைப் போல அவர் அருகாமையில் நின்று பார்க்கிறார். கனி கொடுக்கிறவர்களாக, விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவராக, மழையை பொழிகிறவராக, வளர செய்கிறவராக உங்கள் அருகாமையிலே இந்த வருஷத்தில் இருப்பார். கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். பதரெல்லாம் பறந்து போயிடும், அது எங்கே போகும்? கடைசியில் கட்டி அதை அக்கினிலே போடுவார்கள். உங்களை உபத்திரப்படுத்துகிற காரியங்கள், நெருக்குகிற காரியங்கள், பாவமான கிரியைகள், ஒருவேளை மனிதர்களுடைய அவதூறு பேச்சுகள், இவையெல்லாம் ஒரு நாளில் ஒழிஞ்சு போயிடுங்க, ஒரு நாள் ஒழிஞ்சு போயிடும். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், 20 வசனம், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறான்.
அது மாத்திரமல்ல, என்ன செய்கிறவன் அவரிடத்தில் இருப்பான்னா 23:21 பாருங்கள். அவரிடத்தில் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களை பாருங்கள், அவரிடத்தில் வந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். யோவான் 3:21, John 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். But he that doeth truth cometh to the light, that his deeds may be made manifest, that they are wrought in God. தேவனுக்குள்ளாக செய்ய வெளியராக வெளியே வெளியே வரும்படியாக, அதாவது சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திற்கு வருகிறான் என்றார். பாருங்க, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் தான் ப்ரீ டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. கர்த்தர் முன்குறிக்கிறார் சில பேரை, எல்லாரையுமா அதை பற்றி பேசலை. ஆண்டவர் சிலரை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முன்குறிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சிந்தையிலே நாம் இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் அந்த பூலோகத்தில் சிலரை ஆண்டவர் அப்படியே முன்குறித்து கொண்டு வருகிறார். அவர்களுடைய கிரியைகள் ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்களால் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாளில் அதிலிருந்து விடுதலையாகி அவர்கள் நற்கிரைகளை செய்களாக மாறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தில் என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்கிறான். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக எல்லோரும் சபிக்கப்பட்டார்கள். ஆனால் 2 இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவிலே மீட்டதின் நிமித்தமாக நம்மை சொந்த குமாரர்களாக குமாரத்திகளாக மீட்டிருக்கிறார். அப்போ நம்ம கிரியைகள் மாறுகிறது பாருங்கள். அப்போது அவரிடத்தில் வரும்பொழுது தன் கிரியைகள் அங்கே வெளிப்படுகிறது. அந்த ஒளியின் இடத்திற்கு வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. பட் ஹீ தட் ட்ரூத் ட்ரூத் கம்மத் டு த லைட் தட் இஸ் டீட்ஸ் மே பி மேட் மேனிஃபெஸ்ட் தட் தே ஆர் ராட் இன் காட். யோவான் 15:4-5 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். யோவான் ஜான் சாப்டர் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can he except he abide in me. I am the vine, ye are the branches. He that abideth in me and I in him, the same bringeth forth much fruit, for without me he can do nothing. அவர் இல்லாம நம்மால் கனி கொடுக்கவே முடியாதா? அவரில் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க முடியுமா? எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவருடைய நீதி நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் நிலைத்திருப்போம். நம்முடைய சொந்த சுயநீதியை வைத்துக்கொண்டு நாம் அவருடைய நிலைத்திருக்க முடியாது. பாருங்கள், இப்படி அந்த ஒளியின் இடத்தில் வருகிறவர்கள் சில பேர் வராமல் இருந்தாங்க. ஏனென்றால் அவருடைய கிரியைகள் வெளியரங்கமாகும் என்று பயந்தார்கள். அவரிடத்தில் வந்தவர்கள் சில பேர் இருக்காங்க. பாருங்கள், ஒரு பரிசேயனும் இவரை தேடி வருகிறான். இயேசு இருந்த பொழுது பரிசேயன் தேடி வர்றான். என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஏனென்றால் அந்நாட்களிலே பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மோசேயின் பிரமாணம் இருந்தது. ஆலயங்களிலே சினகாக்கில் அவர்களுக்கு பெரிய அந்தஸ்து இருந்தது. சினகரே கவுன்சிலில் அவர்கள் அங்கத்தினராக இருந்தார்கள். இந்த இயேசுவை நம்பி யார் போவா? அவர்களுடைய அந்தஸ்து போய்விடுமே. இயேசுவை தேடி வந்தவர்கள் எல்லாம் பாவிகள் வந்தார்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்தாங்க, வரி வசூல் செய்கிறவர்கள், இப்பேற்பட்டவர்கள் தேடி வந்தாங்க. தேவையுள்ள மக்கள், குழந்தை போல் இருக்கிறவர்கள். அதனால் தான் சொன்னார், சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொள்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவன் என்று, அவர்களுக்கு உரியது என்று சொன்னார். அப்படி இருதயம் கொண்டவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் கல்விமான்களும் பரிவு செய்கிற முக்கியமாக வேதப்பாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாம் தங்கள் சுய நீதியிலே அவர் இருந்தபடினால கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு பரிசேயன் வருகிறான் பாருங்கள்.
பரிசேயர்கள் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. பவுலும் ஒரு பரிசேயன், அதுதான் பிலிப்பியர் 3:5 சொல்லுகிறது. பாருங்கள் பிலிப்பியன்ஸ் 3:5, பவுல் அப்போஸ்தலனும், பவுல் என்று நல்லா பேசுகிறோம், ஆனால் சவுலாக இருந்த காலங்களிலே அவனும் ஒரு பரிசேயன் என்று சொல்கிறான். அதை பார்க்கலாம். நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். Circumcised the 8th day of the stock of Israel of the tribe of Benjamin, an Hebrew of the Hebrews, as touching the law, a Pharisee. எதற்காக பாருங்க இந்த பரிசேயர்கள் சில பேர் மாயம் பண்ணுவாங்க பாருங்க, அவர்கள் தான் காரணமாக இருப்பாங்க காரியங்களுக்கு. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக வரும்பொழுது, வேற ஒரு கூட்டம் வரும்பொழுது அதற்கு மாறாக நடந்து கொள்வாங்க. பரிசேயர்கள் இப்படிப்பட்டவர்கள், சீஷர்களே இப்படி நடந்துருக்காங்க. வேதுரு பாருங்கள் என்ன செய்கிறார், ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. அது பாருங்கள் கலாத்தியர் 2:12 ஒரு இடத்துல போகிறார்கள் சீஷர்கள். அப்போ என்ன நடக்கிறது, அங்கே யாக்கோபு வர்றாரு. யாக்கோபு வரும்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு புசிக்கக்கூடாதான். யூதர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு சாப்பிடக்கூட மாட்டாங்க பழகுது. அவர்களோடு இவங்க பேதுரு சாப்பிட்றாரு. ஆனால் யாக்கோபு வர்றான்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட அவர்கள் அண்டையிலிருந்து இவர்கள் விலகி போகிறார். அப்போது மாயமாலம் தானே, அது மாயமாலம் தானே. அப்பொழுது தான் நடக்கிறது பாருங்கள், கலாத்தியர் 2:12 இதை நாம் குறித்து வாசிக்கலாம். எப்படியெனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புற ஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். For before that certain man came from James, he did eat with the Gentiles. But when they were come, he withdrew and separated himself, fearing them which were of the circumcision. அதனால தான் பாருங்க அப்போஸ்தலர் 15:1-7 வாசித்து பாருங்க, அதில் இந்த விருத்த சேதனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விருத்த சேதனம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, ஆனால் புறஜாதியாரையும் விருத்த சேதனம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, அதை தடை பண்ணுகிறாங்க. அப்படி இல்லை என்று என்ன சொல்ல வரேன்னா, தர்க்கங்கள், சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், இதுதான், இது இப்படி தான் இருக்கணும், வேதத்தின் அடிப்படையில் இல்லாததை கர்த்தர் வெளிப்படுத்துகிற வண்ணமாக செயல்படாமல் அந்த பழைய பாரம்பரியங்கள், மத சடங்காச்சாரங்களை பிடிச்சு கொண்டு அப்படியே போகிறது, அதனால் தர்க்கங்கள் உண்டாகிறது. பவுல் நேரடியாக கணிந்து கொள்கிறார் பேதுருவை. அதே பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள், அதே பேதுரு என்ன செய்கிறார், அப்போஸ்தலர் 15:5 பாருங்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். But there arose up certain of the sect of the Pharisees which believed, saying that it was needful to circumcise them and to command them to keep the law of Moses. இப்படி தர்க்கங்கள் உண்டானபோது என்ன நடக்கிறது பாருங்க, எந்த அப்போஸ்தலன் அங்கே மாயம் பண்ணினாரோ அவரே எழுந்து நின்று அங்கே காரியங்களை செய்கிறார் பாருங்க. அவர் அந்த சுய நீதியிலிருந்து, அந்த தர்க்கத்திலிருந்து, அந்த காரியங்களிலிருந்து அங்கே விடுதலை உண்டாகிறது. ஏனென்றால் அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் அவரை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதை பாருங்கள், 7 சொல்லுகிறதை கவனியங்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். And when there had been much disputing, Peter rose up and said unto them, Men and brethren, ye know how that a good while ago God made choice among us, that the Gentiles by my mouth should hear the word of the gospel and believe. அங்கே பரிசுத்தம் விருத்த சேதனம் பண்ணாதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க பாருங்க, 9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். And put no difference between us and them,
purifying thy hearts by faith. அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த பேதுரு சுய நீதியை நம்பி அங்கே சுய காரியங்களை நம்பி அங்கே மாயம் பண்ணினாரோ அதே பேதுரு இங்கே எழுந்து நின்று காரியங்களை வெளியரங்கமாக பேசுகிறார். ஒரு மாற்றம் வந்துவிட்டது. எந்த பேதுரு? மறுதளித்த பேதுரு. எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். அதே மனிதனை கொண்டு கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் காரியங்களை செய்கிறார். இந்த பரிசேயன் பாருங்கள், பரிசேயர்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசேயர்கள் இப்படிப்பட்டவங்க. ஆனால் ஒரு பரிசேயன் அவரை தேடி வருகிறான். யோவான் 3:1 யூதருக்குள்ளே அதிகாரிகளான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். There was a man of the Pharisees named Nicodemus, a ruler of the Jews. பரிசேயர்கள் எல்லாம் வேற வேற காரியங்களில் இருக்கிறாங்க. இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒளி, அவரிடத்தில் வந்தால் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெளியாகிடும். ஆனால் இந்த பரிசேயன் ஒரு வித்தியாசமானவன். அது மாத்திரமல்ல, இவன் வந்து செனகிரிப் அந்த சங்கத்தில் கவுன்சிலில் மெம்பர், ஹை பொசிஷனில் இருக்கான். அப்படி இருந்தும் இயேசுவை தேடி வருகிறான். அதுவும் எப்படி வருகிறான் பாருங்கள். 2 சொல்லிருது, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ராக்காலத்தில் அவன் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், இருளில் வர்றான். ஆனால் அவர் ஒளி, அவரிடத்தில் வருகிறான், அவரிடத்தில் வருகிறான். வந்து சொன்னது மாத்திரம் என்ன சொல்கிறார், ரபி. ரபி என்றால் போதகர் இல்லையா? நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். Same came to Jesus by night and said unto him, Rabbi, we know that thou art a teacher come from God, for no man can do these miracles that thou doest except God be with him. Even ஆண்டவரிடத்தில் வந்து அற்புதங்களை பார்த்து பிரமிப்படைந்தவனா, இதெல்லாம் தேவனிடத்தில் வந்தாதான் ஒருத்தர் செய்ய முடியும் என்று கேட்கிறான். ஆனாலும் பாருங்க, சில காரியங்கள் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது. பரிசேயன், வேதத்தை கற்றவன், நியாய சங்கத்தில் ஒரு தலைவனாக இருக்கிறவன், மெம்பராக இருக்கிறவன், ஆனாலும் சில காரியங்கள் அவனுக்கு தெரியல. ஆனால் ஒளியின் இடத்திற்கு வந்துட்டான், ராக் காலத்தில் வர்றான், தெரியக்கூடாதுன்னு வந்து சொன்னபொழுது என்ன செய்கிறான்? 3 பாருங்கள், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. பாருங்கள், பரிசேயன் தான், ஆனாலும் அவன் மறுபடியும் பிறப்பதை குறித்து அறியாமல் இருந்தான். ஏனென்றால் அவனுடைய சுய நீதி அவனை மறைத்திருந்தது. தன்னுடைய கற்றதெல்லாம், மோசேயின் பிரமாணங்கள், அந்த பழைய காரியங்கள், இவங்கள் எல்லாம் கண்ணை மறைக்குது. ஆனால் இயேசுவினிடம் வந்தபொழுது அவனுக்கு என்ன தேவையில் இருக்கிறானோ அதை அவர் சுட்டி காட்டி சொல்லுகிறார். மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு சொல்லுகிறார், நான் தாயின் வயிற்றில் மறுபடியும் நான் பிறக்க முடியுமா? அதற்கு நிற்கதே, 4 பாருங்க, அதற்கு நிற்கதே, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கல் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். Nicodemus said unto him, How can a man be born when he is old? Can he enter the second time into his mother's womb and be born? யோவான் 3:5 சொல்கிறதை கவனியுங்கள். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, He cannot enter into the kingdom of God. ஞானஸ் நான் எவ்வளவு முக்கியம் பாருங்க, சும்மா தெளிக்கிறது இல்லை. ஏனென்றால் அந்த காந்தேக மந்திரி ரதத்தில் எருசலேமுக்கு போய்விட்டு வேதத்தை வாசித்துக்கொண்டு, ஏசாய ஆகமத்தை வாசித்து கொண்டு வர்றான். பிலிப்பு போய் அங்கே சேர்ந்துக்கொண்டு சொல்கிறார். ஆவியானவர் போகும்பொழுது அதை விளக்கி சொல்கிறார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்பொழுது இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறான். சொல்லிக்கொண்டே வந்து வரும்பொழுது அங்கே தண்ணீர் காணப்படுகிறது. தண்ணீர் காணப்படுகும் போது அங்கே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போது ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியம். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறது. பார்ன் ஆஃப் வாட்டர் இல்லையா? கலாத்தியர் 2:21 என்ன சொல்கிறது என்று கவனிங்க. கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே.
I do not frustrate the grace of God, for if righteousness come by the law, then Christ is dead in vain. இது நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது அல்ல, தேவனுடைய கிருபையினால் வருகிறது, அவரை விசுவாசிக்கும் பொழுது வருகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆறாம் வசனம் சொல்கிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்கிறார். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து, ஜலத்தினால் பிறப்பதை குறித்து எசேக்கியல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறதை கவனிங்கள். என்ன என்று சொன்னால், எசேக்கியல் 36:25 என்ன சொல்கிறது, சுத்தமான ஜலம் உங்கள் மேல் தெளிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. கவனியுங்க, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். Then will I sprinkle clean water upon you, and you shall be clean from all your filthiness, and from all your idols will I cleanse you. இது எப்படி வருகிறது? சுய நீதியில் இருந்தா வந்துருமா? அதை செய்தா இதை செய்தா வருமா? இல்லவே இல்லை. தேவன் சொல்லுகிறபடி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியனாலும் பிறக்க வேண்டும் என்று அந்த பரிசேயனுக்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். மார்க் 16:16 என்ன சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. He that believeth and is baptized shall be saved, but he that believeth not shall be damned. இன்றைக்கு எந்த நம்முடைய மன கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? எந்த திரை நம்மை மூடியிருக்கிறது? சுய நீதியிலே நாம் இருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? அந்த ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறதை கவனியுங்கள். Acts 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Then Peter said unto them, Repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and he shall receive the gift of the Holy Ghost. பாருங்கள், பாரம்பரியத்தில் இருந்த சுய நீதியில் இருந்த ஒரு பரிசை நிக்கதேமு வரும்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் எதையெல்லாம் போதிக்கிறார்? அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவனுடைய நீதி அப்பொழுது என்ன, அந்த நீதி எல்லாம் என்ன ஆகிறது? அதெல்லாம் ஒன்றுக்கு உதவாத போது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்யும்போது தான் தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். பாருங்க, பேதுரு சொல்லுகிறதை கவனியுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 1 Peter 3:21 சொல்கிறது, கிரியையினால் அல்ல மறு ஜென்ம முழுக்கினால் என்று வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெளிதலினால் ரட்சிக்கிறது. The like figure whereunto even baptism doth also now save us, not the putting away of the filth of the flesh, but the answer of a good conscience toward God by the resurrection of Jesus Christ. Titus 3:5-6 வாசிக்க கேட்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிய தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost, which he shed on us abundantly through Jesus Christ our Savior. ஐந்து கவனிங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் என்ன சொல்கிறது? இந்த நிக்கதோமுவே, நீ நல்ல கிரியைகள் செய்திருக்கிற இல்லையா, அதனால் உனக்கு ரட்சிப்பு வராது. எதனால் ரட்சிப்பு வருகிறது? தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிய தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
அது மாத்திரமல்ல, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக தக்கதாக. தமது கிருபையினாலே, அவருடைய கிருபை தான் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபை, தமது கிருபையினாலே, அதை நம்ப வேண்டும். நம்முடைய நீதி எல்லாம் ஒன்றுமில்லை. ஏற்கனவே நாம் பார்த்தோம், பவுல் சொல்கிறார் அதெல்லாம் அழுக்கான கந்தை, ஆனால் அவருடைய கிருபை, அம்மது கிருபையினாலே நாம் நீதிமானங்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாக்கத்தக்கதாக. 7 சொல்லுகிறதை கவனியுங்கள், அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுந்தருளினார். ஹல்லேலூயா. Verse 6 in English, which he shared on us abundantly through Jesus Christ our savior. ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் நாம் வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதேதான் பரிசேயனாகிய நிக்கதேமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 36:26 என்ன சொல்கிறது பாருங்கள். ஆவியினால் பிறப்பது, அதை குறித்து இந்த வேதம் என்ன சொல்கிறதை கவனியுங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். A new heart also will I give you, and a new spirit will I put within you, and I will take away the stony heart out of your flesh, and I will give you an heart of flesh. இதை யார் கொடுப்பது? ஆண்டவரே கொடுக்கிறார் பாருங்க. அதனால்தான் இயேசுவினிடத்தில் வந்தபொழுது நிக்கதேமுக்கு இவைகளை ஒரு வலியுறுத்தி சொல்கிறார் ஆண்டவர், விளக்கி காண்பிக்கிறார், அறியாமல் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் நீ போதகனாக இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா? இன்னைக்கு அநேகருக்கு இந்த வெளிப்பாடுகள் இல்லை, அநேகர் இருளில் இருக்காங்க. இயேசுவினிடத்தில் வரும்பொழுது தான் அந்த சுய நீதியை தவிர்த்து அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அந்த சுய நீதி எல்லாம் உடைந்து போகிறது. தேவ நீதி அங்கே வெளியரங்கமாக்கப்படுகிறது, அந்த வெளிச்சம் உதிக்கிறது. அந்த வெளிச்ச நிலத்தில் வந்தால் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது, அந்த வெளிச்சம் உள்ளே வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஞானஸ்தான முக்கியம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியினால் நீ நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தான் இசைக்கியில் வாசிக்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி அற்புதமாக எழுதுகிறார் பாருங்க. 36:26 வாசித்தோம், நியூ ஸ்பிரிட் ஐ வில் புட் விதின் யூ. அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது சுய நீதிகள் எல்லாம் அகன்று போகிறது. இன்றைக்கு அழுக்கெல்லாம் போகணும்னா எதை அதை செய்து இதை செய்து பெரிய காரியங்களை செய்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரிடத்தில் வந்தால் அவருடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் பண்ண நாம் இடம் கொடுக்கோம் என்றால், விட்டு கொடுப்போம் என்றால், அவர் அழுக்கிற கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். அந்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது புதிய இருதயத்தை கொடுக்கிறார். கல்லான இருதயம் அகன்று போகிறது, சதையான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார் என்றால் இந்த வருஷத்தில் அவரை உள்ளே வந்து அவர் கிரியை செய்ய நாம் அனுமதி கொடுப்போம் என்றால் அவர் காரியங்களை மாற்றுவார். அவர் எப்பவுமே ஜென்டில் ஸ்பிரிட். ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனுக்குள்ளாக வரமாட்டார். ஆண்டவரே வாரும் என்று மனதை திறந்து கொடுக்கும் பொழுது, கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இராதவர் சதையாகிய மனிதர்களை திறந்து கொண்டு அந்த மனிதர்கள் இருதயத்திலே வாசம் பண்ண ஆண்டவர் ஆசைப்படுகிற நேரம் இது. அதனால்தான் ஒவ்வொருவர் உள்ளங்களும் தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. அந்த இருதயத்தை நாம் திறந்து கொடுப்போம் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அப்பொழுது அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார் என்றால் அந்த சுய நீதிக்கு இடமே இல்லை, சுய நீதிக்கு இடமே இல்லை. மாம்ச கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாயிடும், எல்லாம் வெளியே போயிடும், வெளியே போயிடும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார் என்றால் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். இன்றைக்கு கூட இந்த நிக்கதேமை போல, ஒருவேளை நீங்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், சுய நீதியில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவைகள் எல்லாம் உதறி தள்ளிடுங்க. இன்றைக்கு அவரிடத்திலே வந்து ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தையை போல ஆண்டவரே நீர் பேசும்,
நீர் வாரம் என்று உள்ளாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ண நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது காரியங்களை மாற்றுவார். எல்லாம் அகன்று போகும், சுய நீதிகள் அகன்று போகும், எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் வரும். அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த வருஷத்தில் அதை செய்ய போகிறார். மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், அவளெல்லாம் அகன்று போகும். வெறும் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண இடம் கொடுங்க. சுய நீதிகளை தூக்கி போடுங்க, பெருமைகளை தூக்கி போடுங்க. ஒன்றுக்கும் உதவாது, அவையெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அவன் இயேசு இடத்துல வந்த பொழுது ஒரு குழந்தை போல ஏற்றுக்கொள்கிறான். கடைசியில் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆண்டவராக இயேசு மரித்த பொழுது அவன் ஸ்பைசஸ் கொண்டு வர்றான். அருமத்தியா ஊரனாகிய யோசேப்போடு சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ண அவனும் உதவியாக இருந்தான். அப்போ வெளியரங்கமாக வந்திருக்க வேண்டும். இந்த இயேசு நாள் ஒன்றிலே பேசும் பொழுது, இயேசுவை குறித்து பேசும் பொழுது, நீயும் கலிநேயனோ அவனோடு சேர்ந்து விட்டாயோ என்று கேட்கிறார்கள். வெளியரங்கமாகிறது. நீங்கள் இயேசுவோடு பரிசுத்த ஆவியானோடு இருப்பார் என்றால், உங்களுக்குள்ளாக இருப்பார் என்றால், நற்கிரியைகள் உங்களிலே வெளிவிடும். மாம்ச கிரியைகள் அகன்று போகும். இந்த ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? இன்றைக்கு அவர் வரும்படியாக நாம் வரவேற்போமா? வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும். கரைகள் எல்லாம் அகன்று போகட்டும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே செய்யட்டும் ஆண்டவரே. என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்மை விசுவாசிக்கிறதுனால் வருகிற அந்த நீதி, சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் முடித்தீரே, அதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நிக்கதேமு ஒரு பரிசேயனா இருந்தாலும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், இயேசுவை அந்த ஒளியின் இடத்திலே தேடி வந்தான். அவனை புறம்பே தள்ளவே இல்லை, விலையிற பெற்றவனாக அவனை மாற்றினார். அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றியிருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவன்! அவருக்கு ஈடு இணை யாருமே இல்லை. எந்த பாவியானாலும் அவர் தள்ள மாட்டேன் என்கிறார். அவர் நல்லவர். அவரிடத்தில் வரும் பொழுது அநேக காரியங்களை போதிக்கிறவராக இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய பாதத்திலே நாம் உட்காரும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தேவன் நல்ல தேவன். இன்றைக்கும் கூட நம்மோடு அவர் பேசினாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசப்பா நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் அறிவு குறைவுள்ளது, ஆனால் நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் அல்ல, நீரே வெளிப்படுகிறீர். எங்கள் வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. சுத்தமான ஜலத்தை நான் தெளிப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை அகற்றி விடுவேன். கல்லான இருதயங்கள் அகன்று போகட்டும். சுய நீதியில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து வெளியே வருவார்களாக. Let them come out, Lord. அவர்கள் வெளியே வருவார்களாக. இதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறத பாரம்பரியங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகட்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இந்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் நுழைந்து செல்வதாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். வியாதியா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் மலை போன்ற காரியங்கள் இவர்களுக்கு பனியை போல் மாற்றட்டும். எது பயமுறுத்துகிறதோ அவைகள் அகன்று போகட்டும். புதிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்வீராக. வாசல்கள் திறக்கப்படட்டும். ஏனென்றால் நீரே வாசல், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். தேவையில்லாதை பூட்டிவிடும். திறந்த வாசலை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாணத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க, உதவி செய்யுங்க. மனபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு மனபாரங்கள் அகன்று போகட்டும். சத்துருவின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பெல்லி சூனிய கட்டுகளில் அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கட்டுண்ட மக்கள் விடுதலை ஆவார்களாக.
தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கூட நாம மகிமை பண்ணதற்காக நன்றி இயேசப்பா. நாளை தினம் நடக்க போகிற உபவாச கூட்டத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் காற்று வீசுகிற வண்ணமாக எப்படி செயல்படுகிறதோ அப்படி பரிசுத்த ஆவியானவர் என்னும் காற்று எங்கள் மேல் வீச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேக ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட ஆண்டவர், பரிசுத்த ஆவியாக எங்கள் மதிலே நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பழையவைகள் ஒழிந்து போகட்டும், புதிய காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். அற்புதங்களும் அடையாளங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், வார்த்தையை எதிர்பார்க்கிறோம். நீரே மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை முறித்து திரளான மக்கள் வந்து சேரும்படியாக உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கிய மகிமை செலுத்துகிறோம், சத்துருமில் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு கொடுக்கிற நேரம், தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள், தேவனின் ராஜ்யத்திற்கென்று விதையுங்கள். திரையில் காண்கிற கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி கூகுள் பே மூலமாகவும் நீங்க கொடுக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மறந்து விடாதீர்கள், நாளை தினம் நம்முடைய உபவாச கூட்டம், மேகஸ்தம்ப உபவாச கூட்டத்தில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்களும் பிரகாசிப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். தி லார்ட் பிளஸ் தி அண்ட் கீப் தே, தி லார்ட் மேக் ஹிஸ் ஃபேஸ் ஷைன் அப்பான் தி அண்ட் பி கிரேஷியஸ் அன் டு தே, தி லார்ட் லிஃப்ட் அப் ஹிஸ் கவுண்டனன்ஸ் அப்பான் தி அண்ட் கிவ் தி பீஸ் நவ் அண்ட் ஃபார் எவர் மோர். ஆமேன்.